Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் கடந்த சில நாட்களாக இடைச்சொற்களை பற்றி அறிந்து வருகிறோம். அந்த இடைச்சொற்களையும் ஒரு வகையான இடைச்சொல்லை, அதாவது பெயர் சொல்லுடைய கடைசி எழுத்துக்கு ஜர்ரு செய்யக்கூடிய இடைச்சொல்லுடைய பாடத்தை பார்த்து வருகிறோம். இத்தகைய சொற்கள் வந்து 19 சொற்கள் இருக்கின்றன, இடைச்சொற்கள். இந்த சொல்லு ஒரு பெயர் சொல்ல வந்து ஒட்டுமையானால் அந்த பெயர் சொல்லுடைய கடைசிக்கு என்ன செய்யணும், ஜர்ரு செய்யணும். இந்த 19க்குமே இந்த ஜர்ரு செய்கிற அந்த வேலையை பொறுத்த வரைக்கும் 19 ஒரே மாதிரியாக செய்தாலும் ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் வேறையாக இருக்கும். ஒவ்வொரு எழுத்தையும் அந்த அந்த பெயர் சொல்ல சேர்க்கும் பொழுது அதனுடைய பொருள் வந்து மாறுபடும். அந்த வகையில் இந்த 19 எழுத்துக்களில் இடைச்சொற்களில் பி பேன்னு சொல்கிறோம்ல, கசர் வச்ச பே, பி, இந்த பி என்கிற எழுத்தை பற்றி நம்ம ஒரு அளவுக்கு நம்ம பார்த்தோம். இந்த பி என்ற எழுத்துக்கு என்னென்ன அர்த்தமெல்லாம் வரும், பெயர் சொல்ல சேரும் பொழுது என்னென்ன மாதிரி அர்த்தம் வரும் என்பதில் ஒரு பகுதியை பார்த்தோம். அதை தொடர்ச்சியாக இன்னும் சில அர்த்தங்கள் இருக்கிறது. இந்த பிக்கு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். என்ன ஒரு இடைச்சொல்லுக்கு மூட்டு வருது நினைக்கக்கூடாது. வேறு வேறு இடைச்சொற்களுக்கெல்லாம் இப்படி அதிகமான அர்த்தங்கள்லாம் வராது. இந்த பி என்கிற ஒரு இடைச்சொல்லுக்கு தான் நிறைய பயன்பாடு அதில் இருக்கிறது. அந்த வகையில் இந்த பி என்கிற அர்த்தத்துக்கு, பி என்கிற சொல்லுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டால், இந்த குர்ஆனில் இருக்க பாருங்கள், அவுது பில்லாஹி என்று ஒரு வாசகம் இருக்குது. இந்த சிகப்பு கலர் நான் கொடுத்துருக்குறேன். இது வந்து குர்ஆன்லேருந்து உங்களுக்கு உதாரணம் காட்டும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், குர்ஆனுடைய அர்த்தமும் தெரிஞ்சுக்கிறது, கிராமரும் தெரிஞ்சுக்கிறது. அப்போ 2 அத்தியாயத்தில் 67 வந்து மூசா நபி என்ன செய்கிறாங்கன்னா, காலை இது வரைக்கும் நமக்கு போதும். காலை மூசா நபி சொன்னார்கள், அவூது, அவூது என்றால் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஆத ஐனு வாவு அவதன் இருக்கும், அதை வந்து இல்லத்து சட்ட பிரகாரம் ஆத என்று மாறிடும். ஆத என்று மாறும் பொழுது அதுக்கு தன்னிலை எப்படி வரும், அவூது அக்கூலு அந்த மாதிரி வந்துடும். அப்போ அவூது நான் பாதுகாப்பு தேடுகிறேன், பில்லாஹி இதுக்கு என்ன அர்த்தம் செய்வோம், அல்லாவை கொண்டு பாதுகாப்பு தேடுறேன்னு பழக்கமாக சொல்லுவாங்க. அது பொருந்தக்கூடிய அர்த்தம் கிடையாது. அல்லாவை கொண்டு பாதுகாப்பு தேடுறதுன்னா அவ யார்கிட்ட பாதுகாப்பு தேடுறோம், அல்லாவை கொண்டு வேறு யார்கிட்டயே பாதுகாப்பு தேடுவதாக அதனுடைய கருத்து வந்துடும். அதனால் இந்த இடத்துல என்ன அர்த்தம், இந்த பிக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன், அல்லாவை கொண்டு பாதுகாப்பு தேடுறோமா அல்லாட்டையே பாதுகாப்பு தேடுறோமா, அவூது நான் பாதுகாப்பு தேடுகிறேன், பில்லாஹி அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று மூசா நபி சொன்னதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ அவுது பில்லாண்டு வரக்கூடிய எல்லா இடங்கள்லையும் அந்த பில்லாண்டு அந்த பே இருக்கு பாருங்க, அதுக்கு வந்து இடம் இடம்னு அந்த உட்கார அந்த அர்த்தம் இல்லை, அவனிடம் இவனிடம்னு சொல்லுவோம்ல அந்த அர்த்தம், அவனிடம் இவனிடம் அப்படின்ற அந்த இடம்ங்கிற இடைச்சொல் இருக்கு இல்லையா, அந்த இடைச்சொல்லுடைய அர்த்தம் தான் இங்கே கொடுக்கணும். அப்போ 2:67 அவுது பில்லாஹினா அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தருகிறேன். அந்த பிக்கு என்ன அர்த்தம் வருது, இப்போ இடம் என்கிற அர்த்தம் வருது. இதே மாதிரி இந்த அவூது வரக்கூடிய வேறு வேறு சொற்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சொல்லலாம் பாருங்கள். சூரத்துல் ஃபலக் இருக்குது, குல் நபியே நீங்கள் சொல்லுங்க, அவூது நான் பாதுகாப்பு தேடுகிறேன், பி ரப்பில் ஃபலக்கி, ஃபலக்கு என்றால் அதிகாலை பொழுது, ரப்புண்டா இறைவன், அதிகாலை பொழுதுடைய இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ரப்பு என்பதில் பி சேர்ந்து பி ரப்பின்னு வந்துருச்சு, பி வந்ததுனால ரப்பின்னு ஜர் வந்துருச்சு. அது அதனுடைய வேலை ஜர்ராக இருந்தாலும் அதனுடைய மீனிங் அதனுடைய அர்த்தம் என்ன, பி ரப்பில் ஃபலக்கு என்றால் ஃபலக்குடைய இறைவனிடம், காலை பொழுதுடைய இறைவனிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்போ அவனிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்கிறதுக்கு எது வருது, இந்த பீங்கிற சொல்லு வருது. இந்த பீங்கிறதுக்கு வந்து இந்த அவூது என்ற சொல்லுக்கு பின்னாடி வர்ற இடத்துல எல்லாம் நீ என்ன செய்யணும், அவனிடம் இவனிடம், அவூது பில்லாஹி மினஷைத்தான் ரஜீம்ங்கிறீங்க, அவூது பில்லாஹி அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன், மினஷைத்தானே ஷைத்தானை விட்டுங்கிறோம்ல அதுவும் அதே தான். அதே மாதிரி நான் 114 சூராவில்
குல் அவுது பிரபின் நாஸ் பிரபின் நாஸ்னு வருது. அப்போ பிரபின் நாஸில் வந்து இந்த பி வந்திருக்குது. பி வந்ததுனால ரப்பின்னு ஜர் வந்துருச்சு. அது அது செய்கிற வேலை. அர்த்தம் என்ன? நாஸ்னா மனிதர்கள். ரப்பின் நாஸ் என்றால் மனிதர்களின் ரப்பு இறைவன். பி ரப்பின் நாஸ் என்றால் மனிதர்களின் இறைவன் இடம். நாஸ்ண்டா மனுஷன், ரப்புண்டா இறைவன். பீன்று ஒன்றுக்குல முன்னாடி அந்த பீக்கு என்ன அர்த்தம்? இப்போ மனிதர்களின் கீழேருந்து அர்த்தம் செய்யணும். எப்போவுமே நான் மனி நாசுக்குலேருந்து ரப்புக்கு போயிட்டு ஒரு பேக்கி அர்த்தம் செய்யணும். மனிதர்களின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்வீராக. அப்போ அந்த அவுது வரும்போது என்ன செய்யுது? இந்த மாதிரி ஒரு அர்த்தம் வருது. அதே மாதிரி வந்து இந்த பேக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம்னு சொன்னால், ஒரு ஒரு விஷயத்தை செய்வதற்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும். இந்த காரணத்தினால இவன் நரகத்துக்கு போகிறான், இந்த காரணத்துக்காக வேண்டி நான் அடித்தேன், என்னை இந்த என்னை திட்டிய காரணத்தினால் நான் அடித்தேன் அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறோம்ல. இந்த காரணத்தை சொல்வதற்குன்னு லாமுங்கிற ஒரு ஹர்ஃபு இருக்குது, அதான் பெரும்பாலும் வரும். இந்த பீங்கிற அதிலையும் பேர் உணஞ்சிக்கிறோம். இந்த பீங்கிற சொல் என்ன செய்யும்னா, அரிதாக சிறிய அளவில் அந்த காரணத்தை சொல்வதற்கும் பேயை போட்டுக்கிடுவாங்க. ஒருத்தனை காரணம் ஒரு கா ஒரு ஒரு செயலை செய்வதாக இருந்தால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் என்று சொன்னால் அந்த காரணத்தை எப்படி சொல்லணும்? அந்த காரணத்தோட பேயை கொண்டே சேர்த்துடணும். அப்போ லரப் து ஜெய்தன், ஜெய்தன் அடித்தேன், காரணம் சொல்லலை. எதனால் அடித்தேன்? பி சப்பிஹி, சப்புனா திட்டுறது, அவன் திட்டிய காரணத்தினால். பி சப்புனா திட்டுறது, சப்பிகின் அவன் திட்டிய பி காரணத்தினால். அந்த பீங்கிறதுக்கு என்ன அர்த்தம் வருது? இப்போ காரணத்தினால். அப்போ ஒரு காரணத்திற்காக ஒரு காரியம் நிகழும் பொழுது அந்த எது காரணமாக இருக்குதோ அதனுடைய ஆரம்பத்தில் பி சேர்த்துக்கலாம். இப்படி அல்லாஹ் கூட என்ன செய்கிறான் இந்த வசனத்தில் பாருங்கள், சேர்க்குறான். இது எத்தனாவது வசனம்? 254 வசனம். அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், மூசா நபி சொன்னதை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். மூசா நபி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், லலம் தும், இந்த லலம் தும்னு இருந்தால் போதும் நமக்கு. இன்னக்கும், நீங்கள், லலம் தும், லலம் தும்டா என்னது உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுதானே, நீங்கள் அநியாயம் செய்து விட்டீர்கள். லலம என்பதனுடைய முன்னிலை ஆண்பால் பன்மை தான் லலம் தும், நீங்கள் அநியாயம் செய்து விட்டீர்கள். அன்புசக்கும், உங்களுடைய ஆத்மாக்களுக்கு, உங்களுக்குன்ற அர்த்தம், ஆத்மானு சொல்ல தேவை, அவன் தானே மனுஷன் தானே, அவன் உங்களுக்கு என்றும் சொல்லலாம். அல்லது உங்களுடைய ஆத்மாக்களுக்கு, நஃப்ஸுகளுக்கு நீங்கள் அநியாயம் செய்து விட்டீர்கள். இது ஒரு செயல். எதனால் இந்த அநியாயம் செஞ்சிட்டீங்க? என்ன செஞ்சு நீங்கள் அநியாயம் பண்ணிட்டீங்க என்றால், பி இத்திஹாதிக்கும், நீங்கள் ஏற்படுத்திய காரணத்தினால். இத்தகதன்னா ஏற்படுத்துவது. இத்தகத என்பதனுடைய மஸ்தர் இத்திஹாதுன். இந்த இத்தகதங்கிறது இருக்கு இல்லையா, இது இந்த இடத்துல வந்ததுனால உங்களுக்கு லேசாக ஒரு சர்ஃபையும் நினைவுபடுத்திக்கிடுவோம். இந்த இத்தகத என்பது வந்து இஃப்தால என்கிற வடிவத்தில் உள்ள ஒரு சொல். இந்த இஃப்தால வடிவத்தில் வரும் பொழுது சில சொற்கள் என்ன செய்ய முடியும் கேட்டால், அந்த இஃப்தால ஃபே இருக்குல்ல, அந்த ஃபே வந்து தேயை மாறிக்கணும். இப்போ நசரன் இருக்குது, நூணு சாதுரே, அதை இஃப்தாலன்னு மாற்றுறீங்க. மாற்றுனீங்கன்னா நூணு நூனாக தான் இருக்கும். இன் தசார, நூணு மாறுனுச்சா? நூணு மாறல. அதே மாதிரி வந்து வேறு ஃபே இருக்குது, அதில் ஃபத்தஹன் இருக்குது, அதை இஃப்தாலன்னு ஆக்குறீங்க, அதனால் ஃபே மாறுமா? மாறாது. இஃப் தத்தஹ, அப்போ அந்த ஃபே வந்து மாற மாட்டேங்குது. எந்த உழுத்துக்கும் மாறாது. கத்தலன்னு இருக்குது, இக்கு தத்தலை, அது மாற மாட்டேங்குது. ஆனால் இந்த முதல் எழுத்தாக வாவு இருந்தால், வஜத, வசல, வசன, இப்படி வந்து வசி, இப்படி முதல் எழுத்தாக வாவு இருந்தால், அல்லது முதல் எழுத்தாக ஏ இருந்தால், அல்லது முதல் எழுத்தாக ஹம்சா இருந்தால், அலிஃபுங்கிறோம்ல ஹம்சா, அப்போ வாவு அலிஃபு ஹம்சா இது வந்து ஃபஸ்ட்டு எழுத்தில் இருக்கும் என்று சொன்னால், அதை நீங்கள் இஃபு தலன்னு மாற்றும் பொழுது அந்த ஃபா இருக்கிற முதல் எழுத்து அது என்ன செய்ய முடியும் கேட்டால், அடுத்து உள்ள தேய மாதிரி இதுவும் தேயாக மாறிக்கணும். இப்போ வசனன் இருக்குது, வசனவுக்கு வந்து இஃப்தால எப்படி சொல்லுவோம்? இவ் இவ் தசன, அப்படி சொல்லாமல் இத்தசனன்னு சொல்லுவாங்க. இந்த இவ் வாவு தேயாக மாறிக்கிருப்பேன். இது எதுக்கு மட்டும்தான்? இஃப்தால அமைப்புக்கு மட்டும்தான் வரும். அந்த இஃப்தாலவுலையும்
இது வாவு ஏ ஹம்சா இருக்கும்ல முத எழுத்துல அதுக்கு மட்டும்தான். இது உங்களுக்கு அந்த சர்ஃபு பாடத்தை நடத்தும் பொழுது உங்களுக்கு பிடிஎஃப் வடிவமாக இந்தக்குரிய சார்ட்லாம் போட்டு அனுப்பியிருக்கிறோம் எப்படி மாறுங்கிறதுல. இது ஏற்கனவே நடத்தின பாடத்தினுடைய ஒரு நினைவூட்டல் தான். எதுக்கு நினைவூட்டுறோம்னா, இத்திஹாதுன்னு வந்திருக்க இது என்ன அர்த்தம் நீ முழிக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக வேண்டிதான். நமக்கு பே தான் முக்கியம், இந்த பி தான் நமக்கு, அதுக்கு தான் இந்த பாடம் படிக்கிறோம். இருந்தாலும் இந்த சொல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ வந்து அகத, அகத என்றால் எடுத்தான் அர்த்தம். அதை இஃப்தால வாக்குனா இத்தகதன்னு வரும். அப்படி சொல்லக்கூடாது, இத்தகத இத்தகதன்னு சொல்லாமல் எப்படி சொல்லணும், இத்தகத ஹம்சா இருக்கிறதுனால இத்தகத. இது சென்ற காலவினை. இத்தகதவுடைய மஸ்தர் என்ன, இத்தசல இத்திசாலுன், இகத்தமல இகத்திமாலுன், இந்தசர இந்திசாருன், இஃப்தால இஃப்தியாலுன், இப்படி தான் மஸ்தர் வரும். அப்போ வந்து இத்தகத என்றால் ஏற்படுத்தினான், இத்திஹாதுன் ஏற்படுத்துதல், இத்திஹாதுக்கும் நீங்கள் ஏற்படுத்துதல், கும்னதே நீங்கள், நீங்கள் ஏற்படுத்தியதுன்னு அர்த்தம். இப்போ பேய சேருங்க, நீங்கள் ஏற்படுத்திய காரணத்தினால் பி இத்திஹாதிக்கும் நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட காரணத்தினால் அல் ஐஜில காளைக்கன்றை, அது காளையை வந்து கடவுளாக்கிட்டாங்க, காளமாட்டு சிற்பத்தை வந்து கடவுளாக அந்த மக்கள் ஆக்கிட்டாங்க. அதை தான் மூசா நபி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, நீ அநியாயம் பண்ணிட்டீங்கப்பா, வலம் தும், நீங்கள் அநியாயம் பண்ணிட்டீங்க, அன்புசக்கும் உங்களுக்கு அநியாயம் பண்ணிவிட்டீங்க, என்ன செயல் மூலமாக அநியாயம் பண்ணிட்டீங்க, பி இத்திஹாதிக்கு முள் பி இத்திஹாதிக்கும்ன்ற பிரித்து படிக்கும் இப்படி சொல்லணும். ஆனால் நம்ம சேர்க்கும்போது பித்திஹாதிக்கும் தான் சொல்லணும், சரியா, பித்திஹாதிக்கு முள் எழுதில காளை மாட்டை நீங்கள் ஏற்படுத்திய காரணத்தால், காரணத்தால்ங்கிற என்ன சொல்லு இருக்குது, இந்த பி தான், இந்த பிக்கு தான் அந்த அர்த்தமே, அது காரணத்தால் நீங்கள் அநியாயம் பண்ணிட்டீங்கிறது எதில் வருது, ரெண்டாவது அத்தியாயத்தில் 54வது வசனத்தில் வருகிறது. அப்போ இந்த பிங்கிற என்ன அர்த்தம் தருகிறது, இதன் காரணமாக அதன் காரணமாக என்று ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால், அது எது காரணம்னு நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி பேய போட்டுக்கிறங்க, அது காரணம்னு அர்த்தமாகி போயிடும். இப்போ இதே மாதிரி உள்ள குரான்லேருந்து உங்களுக்கு சொன்னால் புரியுங்கிறதுக்காண்டி தான் குரான் எடுத்து காட்டுறோம். 2வது அத்தியாயத்தில் 88வது வசனத்தை எடுங்க, அதில் என்ன வருது, நமக்கு தேவையான பி குஃபுரிஹிம் இதான் நமக்கு தேவை, அதனால் இங்கேருந்து ஆரம்பிக்குவோம், லானஹு முல்லாஹு இங்கேருந்து வச்சுக்கிடுவோம், முதல்லேருந்து வர வேண்டியதில்லை, இதுக்கு நமக்கு கிராமருக்கு தேவையானது மட்டும். லானஹும், லானடா என்னது, லானத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா, லானடா சபிக்கிறது, லாமு ஐனு நூன் போட்டால் லான, அதுக்கு அர்த்தம் என்ன, சென்ற காலவினை மூன்று எழுத்து சொல்லு, லானண்டா சபித்தான், லானஹும் அவர்களை சபித்து விட்டான், யார் சபித்தது, அல்லாஹு, அது ஃபாயில், அதாவது எழுவாய், லானஹும் அல்லாஹு, அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான், எதுக்காக வேண்டி சபித்தான், பின்னாடி காரணம் வருது, பி குஃபுரி ஹிம், குஃபுரி என்றால் மறுப்பு, இறை மறுப்பு, குஃபுரி ஹிம் என்றால் அவர்களுடைய இறை மறுப்பு, பி குஃபுரி ஹிம் என்றால் அவர்களுடைய இறை மறுப்பின் காரணமாக, காரணத்தினால், இறை மறுப்பினால், இந்த மறுப்பினால், மறுப்பின் காரணத்தினால் எதை சொன்னாலும் அந்த காரணங்கிற வந்துடுது. அப்போ அல்லாஹ் வந்து அவங்கள சபிக்கிறான், எதனால் சபிக்க, இந்த இடத்துல பேக்கி என்ன அர்த்தது, குஃபுரை கொண்டு சபித்தான்னு அர்த்தம் செஞ்சுருவாங்க, ஒரே மாதிரி யூனிஃபார்மாக மதரசாக்களில் பே வந்தால் கொண்டுருவாங்க, அது அப்படி செய்யணுன்ற அர்த்தம் கிடையாது. இங்கே எது பொருத்தம், இது காரணத்துக்கு வரக்கூடியது, லானஹுமுல்லாஹு அவர்களை அல்லாஹு சபித்து விட்டான், பி குஃபுரி ஹிம், ஹிம் என்றால் அவர்கள், குஃபுருன்னா இறை மறுப்பு, அவர்களுடைய இறை மறுப்பு, இந்த பியை சேருங்க, இப்போ அவர்களுடைய இறை மறுப்பின் காரணத்தினால், ஒரு சின்ன பிக்கு இவ்வளோ பெரிய அர்த்தம், காரணத்தினால், காரணமாக, அவர் பி குஃபுரி ஹிம் அவர்களுடைய குஃபுரின் காரணமாக அவர்களை அல்லாஹு சபித்தான். அப்போ இந்த பி என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன அர்த்தம், இந்த காரணமாக வரக்கூடிய ஒரு அர்த்தம், இப்படி ஒரு அர்த்தமும் இந்த பிக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி வந்து ஒன்றுக்கு பதிலாக ஒன்றை வந்து மாத்திரம்னு வைங்களேன், நம்ம இன்னொரு விஷயம் இன்னொரு அர்த்தம் இருக்குது பிக்கு, என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒரு ஒரு வியாபாரம் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணும்போது என்ன செய்வோம், அங்கே வந்து மாற்றுதல் வந்து நடக்கும், நம்மள்கிட்ட உள்ள காசை கொண்டு போய் கொடுப்போம், அவங்கள்ட்ட பொருளை நமக்கு தருவாங்க, காசை கொடுத்து பொருளை வாங்கிக்கிடுவோம்,
இது பண்டமாற்று உள்ள அந்த காலமாக இருந்தால் செய்வாங்கன்னா அரிசியை கொடுத்துட்டு பருப்பை வாங்குவாங்க, பருப்பை கொடுத்துட்டு புளியை வாங்குவாங்க, புளியை கொடுத்துட்டு வெங்காயத்தை வாங்குவாங்க. அந்த ரூபா நோட்டுகள்லாம் இல்லாத ஒரு காலத்தில் பண்டமாற்று முறையில் என்ன செய்வாங்க, பண்டங்களையே மாற்றிக்கொள்வார்கள். அப்படி செஞ்சாங்க. இப்போ என்ன செய்கிறது, நம்ம காசை கொடுத்து என்ன செய்கிறோம், வாங்குகிறோம். அப்போ அந்த காசை கொடுக்குறீங்க, பொருளை வாங்குறீங்க, ரெண்டு நடக்குதுல்ல. எங்கேயெல்லாம் அந்த கொடுக்கல் வாங்கல் இணைந்து வருகிறதோ அது வியாபாரத்தில் வரும், அதே மாதிரி மாற்றுவதில் வரும். இதற்கு அதை மாற்றினான், இதுக்கு பதிலாக அதை வாங்கினான் என்று ஒன்றை கொடுத்து ஒன்றை மாற்றுறோம். இந்த மாற்றுறது விலைக்கு வாங்கிறது இப்படி வரும் பொழுது அதில் கண்டிப்பாக ரெண்டு விஷயம் வரும்ல. ஒன்று, நம்ம கொடுக்கறது ஒன்று வரும், நம்ம காசை கொண்டே கொடுப்போம். இன்னொன்று, அவன்கிட்ட வாங்குவோம், பேனாவோ பென்சிலோ அரிசியோ பருப்போ என்னத்தையோ ஒரு கடையில் வாங்குவோம். அப்போ வாங்குறதுங்கிறத ஒரு பொருளையும் அதில் குறிப்பிடுவோம், நம்ம கொடுக்குற பொருளையும் குறிப்பிடுவோம். அப்படி சொல்லும்போது அதில் ஒன்றுக்கு பதிலாக ஒன்றை வாங்குறேன்னு வைங்களேன். அப்போ நீங்கள் எதை கொடுத்து உங்கள்கிட்டருந்து எதை கொடுக்குறீங்களோ அதில் பிஏ சேர்த்துக்கிறணும். எதில் சேர்க்கணே, நீங்கள் வந்து ஒரு பேனாவை வாங்குறீங்க, வாங்கினது எதே பேனா, நீங்கள் கொடுத்தது என்ன, காசு. காசுனா திருகம்னு வச்சுக்கிறோமே, திருகம்னா வள்ளி காசு, தீனார் என்றால் தங்க காசு, நம்ம சாதாரண காசுகளை சொல்கிறதா ஃபுலூசுன்னு வச்சுக்கிடலாம். காசு நம்ம நாட்டு காசுக்குன்னு செய்யலாம், ஃபுலூசுன்னு வச்சுக்கிடுவோம், திருகம்னு வச்சுக்கிடுவோம். அப்போ நம்ம வந்து பேனாவை வாங்குகிறோம், எதை கொடுத்து வாங்குகிறோம், காசை கொடுத்து வாங்குகிறோம். காசில் கொண்டே பேய சேர்க்கணும், ஏன்னா நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதில் என்னத்தை சேர்த்துறனே, பேய சேர்த்துறனே. எப்படி சொல்லணும்னு கேட்டால், இப்போ இஷ்தரா, இஷ்தரான்டா விலைக்கு வாங்கினான்னு அர்த்தம். இஷ்தரைய, இஷ்தரையன்னா என்னது, இஃப்தால வசன் ஷரைய என்பதிலிருந்து இஃப்தால வசன். நம்மளாக சொல்லி காட்டுற உதாரணம், அப்புறம் குரான்லேருந்து அப்புறம் காட்டுவோம். இஷ்தரைய, இஷ்தரையன்னா இஷ்தரான்னு சொல்லுவோம், விலைக்கு வாங்கினான். அதில் நான் விலைக்கு வாங்கினேன்னு சொல்ல வேண்டியது, எப்படி சொல்லுவீங்க, இஷ்ஷரை தூ, நான் விலைக்கு வாங்கினேன். என்னத்தை வாங்கினீங்க, அல் கிதாபை, ஒரு புஸ்தகத்தை வாங்கினீங்க. ஒரு கடையில் போய் என்ன செய்யுங்க, ஒரு கிதாபை, ஒரு புஸ்தகத்தை வாங்கினீங்க. எதை கொடுத்து வாங்கினீங்க, காசு கொடுத்து வாங்கினீங்களா, பித்ருஹமி, திருகத்திற்கு பதிலாக திருகத்தை கொடுத்து இதை வாங்கினேன். அப்போ இந்த பீங்கிறது எங்கே சேரணும், நீங்கள் கொடுக்குறதில் சேரணும், வியாபாரி உங்களுக்கு தருதில் சேரக்கூடாது. அதை சும்மா சேர்த்துடணும், இஷ்டரைத்துல் கிதாபில் கிதாபுங்க கூடாது, இஷ்டரைத்துல் கிதாபை, கிதாபை நான் வாங்கினேன். என்னத்தை கொடுத்து வாங்கினேன், பித்தீனாரி, ஒரு தங்க காசை கொடுத்து நான் வாங்கினேன். அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று கொடுத்து, எதை கொடுத்து வாங்குறீங்களோ அதை நீங்கள் சொல்லும் பொழுது எப்படி சொல்லணும், இந்த பி கொடுப்போம். அந்த பிக்கு என்ன அர்த்தம், பகரமாக. இதற்கு பகரமாக, இந்த பீங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தம் வந்துடுது, பகரமாகன்று வருது. இது மாதிரி குரானில் வந்து நிறைய வரும், அது குரானில் சில உதாரணங்கள் நீங்கள் பாருங்கள். ரெண்டாவது அத்தியாயத்தில் 16வது வசனம், அதில் நம்ம வந்து இந்த இஷ்தரவுலேருந்து வச்சுக்கிடுவோம். இஷ்தரவு இருக்குல்ல, இஷ்தரவ், இஷ்தரவ் என்றால் விலைக்கு வாங்கினார்கள். இஷ்தரா, இஷ்தரையா, இஷ்தரவ். அப்போ இஷ்தரான்டா ஒருமை விலைக்கு வாங்கினான், இஷ்தரையாண்டா ரெண்டு பேர் விலைக்கு வாங்கினார்கள். இஷ்தரவ், பலரும் விலைக்கு வாங்கினார்கள் அவர்கள். ஒரு ஒரு சாராரை பற்றி, காபிர்களை பற்றி சொல்லப்படுது. அப்போ விலைக்கு வாங்கி விட்டார்கள். சரி, என்னத்தை விலைக்கு வாங்குகிறான், அல் லலாலத்தை, வழி கேட்ட வாங்குகிறான். லலாலத்துனா என்னது, ஒரு இலக்கியமாக அல்லாத சொல்லி காட்டுறான். லலாலத்து கடையில் விற்கிற பொருளாக இது அப்படி கிடையாது, ஒரு வியாபார மாதிரி ஒரு ஓமையாக என்ன செய்யப்படுது, இது சொல்லப்படுது. அல் லலாலத்தை, வழிகேட்டை வாங்கி கொண்டார்கள். பில்ஹுதா, நேர்வழியை கொடுத்து, நேர்வழிக்கு பகரமாக. அப்போ ஹுதான்னா நேர்வழி, தலாலத்துன்னா வழிகேடு. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க என்று கேட்டால், அல்லாஹ் வந்து அழகான நேர்வழியை கொண்டாந்து தந்திருக்கிறான். நமக்கு பிறக்கும் போதே மூமின்களாக தானே பிறக்கிறாங்க, எல்லோரும் ஃபித்ரத்துல் இஸ்லாமில் தானே பிறக்கிறாங்க. அப்போ நேர்வழியோடவே நம்ம இருக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம், இந்த காஃபீர்லாம் என்ன செய்கிறாங்க என்று கேட்டால், இந்த நேர்வழி எனக்கு வேணால் நீ வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்துப்பிட்டு வழிகிட்ட வாங்கிக்கிட்டாங்க. அவங்ககிட்ட இருந்த நேர்வழியை கொடுத்து விட்டு எதை வாங்குகிறான், வழிகிட்ட வாங்கிட்டான். இப்போ இந்த பிக்கு என்ன அர்த்தம், இஷ்தரவு, இஷ்தரவுன்னு சொல்கிறோம்ல, அந்த ஊ நியம் வருதுன்னு கேட்டால் அந்த அல்லாலத்தை சேர்க்கறதுனால, இல்லாட்டி வாவுக்கு சுக்குன்னு தான் வரும். இஷ்தரவு,
அந்த ரெண்டையும் இணைக்கும்போது என்ன செஞ்சிடும்னா லம்மு செஞ்சு வாசிச்சிருவோம். இஸ்தரவு அவர்கள் விலைக்கு வாங்கி கொண்டார்கள் அல்லலாலத்தை. லலாலத்தை வாங்குகிறான், வழிகேட்டை வாங்குகிறான். எதை கொண்டு வாங்குகிறான், எதன் மூலம் எதை கொடுத்து வாங்குகிறான், பில்ஹுதா நேர்வழிக்கு பகரமாக. இந்த பிகி பகரமாகன்ற அர்த்தம், அல்லது நேர்வழியை கொடுத்து என்னென்னாலும் செஞ்சுக்கிறேன். அந்த கருத்து தான் நமக்கு முக்கியம். நேர்வழிக்கு பகரமாக வழிகேட்டு வாங்கினார்கள், அல்லது நேர்வழியை கொடுத்து வாங்கினார்கள், அல்லது நேர்வழியை விற்று வழிகேட்டு வாங்கினார்கள். அந்த கருத்து வரணும், அவ்வளோதான். இந்த பிக்கு என்ன அர்த்தம்னா விற்றுன்னு அர்த்தம் வச்சுக்கிறோங்க, கொடுத்துன்னு வச்சுக்கிறோங்க, பகரமாகன்னு வச்சுக்கிறோங்க, எல்லாம் ஒன்று தான். அதனால் இப்போ எதை சொன்னாலும் அர்த்தங்கள் கூட குறைய வரப்போகிறதில்ல, மூணுக்குமே ஒரே அர்த்தம் தான். அப்போ இஷ்தரவு லலாலத்தை வழிகேட்டை வாங்கி கொண்டார்கள் பில்ஹுதா நேர்வழியை விற்று, அல்லது பில்ஹுதா நேர்வழிக்கு பகரமாக. இந்த பிக்கு தான் பகரமாக, பகரமாக அப்படின்னு வருதுல. இந்த இடத்துல பிக்கு என்ன அர்த்தம் வருது, இதுக்கு பதிலாக அதுக்கு பதிலாகங்கிற இடத்துல இந்த பியை போட்டுக்கிறோம். இப்படி ஒரு அர்த்தமும் இருக்கிறது. அந்த பி வந்து ஜர்ரு செய்யல, ஜர்ரு இல்லை, பில்ஹுதாங்கிறது. இது வராது, என்ன அந்த ஏ உள்ள சொல்லாக இருக்கிறதுனால என்ன செய்யாது, இப்படி தான் இருக்குது இந்த சொல். இந்த சொல்லில் ஜர்ரு வராது. உங்களுக்கு ஏராபு வேற்றுமைங்கிற ஒரு பாடம் முன்னாடி உங்களுக்கு நடத்தியிருக்கிறோம், அதை அனுப்பியிருக்கிறோம். அதில் இதுக்கெல்லாம் வராதுங்கிறது அந்த பாடத்தில் நீங்கள் இருக்குது, பார்த்துக்கிறங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு வசனத்தையும் பாருங்கள். உங்கள் இதுலேருந்து பார்த்தா போதும், இது ஒலா தஷ்தரு 2:41 ஒலா தஷ்தருலேருந்து பாருங்கள். ஒலா தஷ்தரு, லா தஷ்தருங்கிறது என்ன, அதே இஸ்தரா. இஸ்தரா என்பதனுடைய ஒரு நகி, விளக்கல் வினை தான். நூன் இல்லாமல் இருக்குல்ல, லா எஸ்தரி எஸ்தரியானி எஸ்தரூன தஷ்தரி தஷ்தரியானி எஸ்தரீன தஷ்தரி தஷ்தரியானி தஷ்தரூனன்னு வரணும். நூன் இல்லாமல் வந்து, லா வந்து நூன் இல்லாமல் போச்சுன்னா என்ன அர்த்தம், அது வந்து விளக்கலுக்கு வந்திருக்குது. லா என் சுரு, லா என் சுராணி, லா என் சுரூனன்னு சொன்னால் வருங்காலத்தில் எதிர்மறை. லா என் சுர், லா என் சுரா, லா என் சுரு என்று சொன்னால் அது விளக்கல் செய்யக்கூடாது அப்படிங்கிற தடுக்கிறதுக்கு உள்ள வார்த்தை. இந்த இடத்துல ஒலா தஷ்தருன்னு வந்துருச்சு. ஒலா தஷ்தரு, நீங்கள் விலைக்கு வாங்காதீர்கள். லா தஷ்தருன்னா என்னது, தடுக்கிறது, செய்யாதே போகாதேங்கிறதுக்கு உள்ள லா இது, நகியுடைய லா. அப்போ லா தஷ்தரு, நீங்கள் விலைக்கு வாங்காதீர்கள். எதை கொடுத்துட்டு எதை வாங்காதீங்க என்று எல்லாம் சொல்கிறான்னு கேட்டால், பி ஆயாத்தி. இங்கே வந்து நம்ம கொடுக்கறத முன்னாடி வந்துருச்சு, எப்படி வேணாலும் வரலாம். எது முந்தி போட்டாலும் எது பிந்தி வந்தால் நமக்கு தான் பே இருக்குது அடையாளம் காட்டுறதுக்கு. அந்த பே எதில் இருக்கோ அது கொடுத்தது, பே இல்லாமல் இருக்கிறது வாங்கினது. அப்போ லா தஷ்தரும், நீங்கள் வந்து வாங்கி விடாதீர்கள். பி ஆயாத்தி, என்னுடைய வசனங்களை விற்று, என்னுடைய வசனங்களை கொடுத்து, அல்லது என்னுடைய வசனங்களுக்கு பகரமாக சமணன் ஒரு கிரயத்தை, கலீலன் குறைவான அற்பமான ஒரு கிரயத்தை பணத்தை நீங்கள் வாங்காதீர்கள். அப்போ இவன் வாங்குறது எது, பணம். விற்றது எது, வசனங்கள். அல்லாஹ்வுடைய வசனத்தை விற்றுறான், வந்த வலைக்கு விற்று விட்றான். தப்பு தப்பாக பார்த்து காசு வாங்கிட்டு பத்தோ கொடுக்குறாங்க இல்லை, அன்னைக்கு யூதர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அதுக்காக தான் அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான். அப்போ ஒலா தஷ்தரு, நீங்கள் வாங்கி விடாதீர்கள். பி ஆயாத்தி, என் வசனங்களை கொண்டு வாங்காதீர்கள்னு அர்த்தம் கிடையாது, என் வசனங்களை விற்று, அல்லது என் வசனங்களுக்கு பகரமாக. அப்போ என் வசனங்களை கொடுத்து வாங்கி விடாதீர்கள். ஏன்னா கொடுத்தது வசனம், எதை வாங்கிடக்கூடாது, சமணன். சமன் என்றால் ஒரு பொருளுக்கு விலைன்னு சொல்கிறோம்ல, அந்த விலைங்கிற வார்த்தைக்கு உள்ளதான் சமன்ங்கிறது. சமண்டா என்ன தான், ஒரு புஸ்தகம் வச்சுருக்கு, ஒரு கடையில் வச்சுருக்காங்க, மா சமன், இதை சமன் எவ்வளவு, இதனுடைய விலை மா சமனுகு, இதனுடைய விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க, சமன்கிற வார்த்தையை போடுவாங்க. சமன் என்றால் விலை, சமணன் விலையை, கலீலன் குறைவான அற்பமான, உலகத்தையும் வாங்கினாலும் அற்பம் தான் அது, விளங்குதா, அல்லாஹ்வுடைய வசனத்தை கொடுத்துட்டு. அப்போ அற்பமான ஒரு கிரயத்தை என்ன செய்யாதீங்க, என் வசனத்தை விற்று வாங்காதீர்கள்னு வருது. இதில் நமக்கு தேவை எது, இந்த பி மட்டும்தான். இந்த வசனத்தையும் விளங்கிக்கிறதுக்காக இந்த கூடுதலாக சொல்லிக்கிறமே தவிர, நமக்கு தேவை என்ன, பி ஆயாத்தி. இந்த பிங்கிற வார்த்தைக்கு வந்து அதுக்கு வந்து அந்த கொண்டுங்கிற அர்த்தம் அங்கே கிடையாது, இதுக்கு பதிலாது அப்படின்னு வருது. இதே மாதிரி வந்து 2வது அத்தியாயத்தில் 108 பாருங்கள், ஒமன், மண் என்றால் யார். இந்த மண்ணுடைய பாடத்தை நம்ம பின்னாடி பார்ப்போம்,
அதுவும் அந்த ஹர்ஃபுடைய இதில் தான் வருதா, அப்போ இஸ்முலே வரும். எத்த பத்தல், எத்த பத்தலுங்கிற என்ன, த பத்தலை எத்த பத்தலு, த பத்தலன்னா மாற்றினான், எத்த பத்தலு மாற்றுவான், மாற்றுகிறான். இந்த மண் வந்துச்சுன்னா என்ன செய்யும்னா ஜசம் செய்யும். பொம்மை எத்த பத்தல், எத்த பத்தலு என்பது இப்படி மாறினேன், எத்த பத்தல்னு வந்து இந்த மண் என்ன வேலை செய்யுங்கிறத பற்றி நம்ம இன்னும் படிக்கலை. அதனால் இப்போது இப்படி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அந்த எத்த பத்தல் என்கிற வார்த்தையை வந்து அல் குஃபுரில் சேர்க்குற காரணத்தினால கசரை வச்சு சேர்க்குறாங்க. பொம்மை எத்த பத்தலில் குஃபுர, எத்த பத்த மண்ணுண்டா யார், எத்த பத்தல் மாற்றுகிறானோ, அல் குஃபுர குஃபுரை மாற்றுகிறான், மாற்றி கொள்கிறான், மாற்றி வாங்கி கொள்கிறான். பில் ஈமானி, ஈமானுக்கு பகரமாக, ஈமானை விற்று ஈமானை கொடுத்து எவன் குஃபுரை வாங்குகிறானோ, ஃபக்கல் லல்ல சவா சபீல், அவன் நேர்வழியை விட்டு தவறிவிட்டான். அப்படிங்கிற நமக்கு பாயிண்ட் என்னென்னு கேட்டால், இந்த பில் ஈமான் இந்த பி வந்திருக்கு, இந்த பிக்கு என்ன அர்த்தம், ஈமானை கொடுத்துட்டு குஃபுரை வாங்குறான். ஏன்டா ஈமான்கிற ஒரு அழகான ஒரு நம்பிக்கை இருக்குது, அது இயற்கையாகவே ஒரு அல்லாஹ் ஒன்றை ஒன்றை வச்சு நீ படைச்சிருக்கிறான், நீ என்ன பண்ண போகிற, அதுவும் எனக்கு வேணாம்னு கொடுத்துட்டு குஃபுரை விலைக்கு வாங்கிக்கிற, மாற்றி கொள்கிறாய். ஒமையத்த பத்தலில் குஃபுர பில் ஈமான், ஈமானுக்கு பதிலாக குஃபுரை எவன் மாற்றி கொள்கிறானோ, அல்ல ஈமானுக்கு பகரமாக எவன் குஃபுரை மாற்றி கொள்கிறானோ அவன் வழிகட்டு விட்டான். அது ரெண்டு வரும்போதும் அப்படி வருது, வாங்குறதுக்கு வர்ற மாதிரி மாத்துறதுக்கு அந்த மாதிரி வருது. பாருங்கள், மாத்திரன்னா ரெண்டு வரணும்ல, மாத்திரன்னு சொன்னாலே நீங்கள் ஒன்று கொடுப்பீங்க ஒன்று வாங்குவீங்க அப்படின்னு வருது. இதே மாதிரி நிறைய இருக்குது. இந்த 377 பாருங்கள், 377 இன்னல்லதீன இஷ்தரவுல் குஃபுர, யார் குஃபுரை குஃபுர்னா இறை மறுப்பை வாங்குகிறார்களோ, பில் ஈமானி ஈமானை விற்று ஈமானை கொடுத்து ஈமானுக்கு பகரமாக வாங்குகிறார்களோ, லையல் உருள்ளாக செய்ய அல்லாவுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாதுன்னு, அது டாபிக் வேறு, நமக்கு இது மட்டும்தான். அது இஷ்தரவுல் குஃபுர, குஃபுரை வாங்குகிறார்கள் பில் ஈமானி, ஈமானுக்கு பதிலாக பகரமாக. அப்போ இந்த பகரமாகங்கிற ஒரு அர்த்தத்துக்கு எது வந்துடுது, இந்த பி வந்துருக்கு, அந்த பிக்கு வந்து இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. அதே மாதிரி வந்து 4வது சூராவில் 2வது வசனத்தில் வந்து உலா தத்த பத்தலு, நீங்கள் மாற்றி கொள்ளாதீர்கள், விளக்கல் வினை, தத்த பத்தல த பத்தல எத்த பத்தலு தத்த பத்தலுன்னு வரும். தத்த பத்தலுல லா சேர்த்துட்டோம்னா லா தத்த பத் லா எத்த பத்தல் லா எத்த பத்தலா லா எத்த பத்தலு, அதில் உள்ளது லா தத்த பத்தலு, நீங்கள் மாற்றி கொள்ளாதீர்கள். அல் ஹபீச, கெட்டதை, கெட் ஹபீசனா கெட்டது, கெட்டதை மாற்றி வாங்கிடாதீங்க. பி தொய்பி, நல்லதை கொடுத்து, தையிப்புனா நல்லது தூய்மையானது, நல்லதை கொடுத்து நல்லதை விற்று கெட்டதை நீங்கள் வாங்காதீங்க. இந்த பேக்கு என்ன அர்த்தம், ஒன்றுக்கு பகரமாக அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வருது. இதே மாதிரி 4:74 எடுத்து பாருங்கள், இதே மாதிரி வரும். யஸ்ருனா அல் ஹயாத்த துன்யா, துன்யாவுடைய வாழ்க்கையை விலைக்கு வாங்குகிறார்கள். பில் ஆகிரா, ஆகிரத்துக்கு பதிலாக, ஆகிரத்தை விற்று அப்படின்ட்டு வரும். இது மாதிரியான ஒரு அர்த்தத்துக்கு எது வருது, இந்த பீங்கிற அர்த்தம் வருது. பிக்கு என்னென்ன அர்த்தம்லாம் வந்துருக்குன்னு பார்த்துருக்குறோம், ரிமைண்டர் பண்ணி பார்த்துக்கிறோங்க. அப்போ பிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு வந்து பல அர்த்தங்களுக்கு இந்த பியை பயன்படுத்துவாங்க. இப்போ 19க்கு இப்படி வந்துருமோன்னு தருமாறி போயிடக்கூடாது, ஒவ்வொன்றுக்கும் ஒன்று ரெண்டு தான் வரும். இந்த பிக்கு மட்டும்தான் நிறைய, இந்த பி என்பதற்கு மட்டும்தான் என்ன செய்யுது, பல வேஷம் கட்டக்கூடிய சொல்லாக அது இருக்கிறது. அதனால் இப்போ உள்ள தெரிஞ்சிட்டது என்ன, இந்த பி என்பது வந்து ஒன்றுக்கு பதிலாக ஒன்றை மாற்றுவது அதுக்கு வரும். அதே மாதிரி ஒரு காரணத்திற்கு, இன்றைக்கு தெரிஞ்சுக்கிட்ட அர்த்தம் என்னதுன்னா, ஒரு காரணத்திற்காக ஒரு விஷயத்தை செய்தோம் என்று சொன்னால் அந்த காரணத்தில் பியை போட்டு விட்ற வேண்டியது, பியை போட்டால் இதன் காரணமாக அப்படின்ற ஒரு அர்த்தம் அதில் வந்துடும். அப்படி அந்த குர்ஆனுடைய வசனங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த பாதுகாப்பு தேர்ந்து அவுதுன்னு வருது இல்லையா, அவனிடம் இவனிடம் அந்த மாதிரி சொல்வதாக இருந்தால் அந்த இடத்துல என்ன செய்யணும், அவுது பில்லாஹி, அல்லாஹை கொண்டுன்றலாம் அர்த்தம் செய்யாமல் என்ன செய்யணும், அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இப்படிங்கிற ஒரு அர்த்தம். இது ஒரு இன்றைக்கி ஒரு 3 அர்த்தம் பார்த்துருக்குறோம், பழையதோடு இங்கே சேர்த்துக்கிறோங்க. இப்போ இந்த பி என்பது வந்து பல அர்த்தங்களுக்கு வரக்கூடியது, அதனுடைய அர்த்தம் முடியல, இன்னும் கூட சில அந்த பிக்கு அர்த்தங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம நாளையிலிருந்து பார்க்கலாம்.